அண்ணே நான் மயிரல காசுக்குடா அதுக்கு தான் அடைஞ்சிட்டு இருக்கானே எப்படி புரட்டிடுவானே நான் வருஷம் முழுக்க புரட்டிட்டு இருக்கேன் பக்கத்துல நாய் தோத்துட்டே என்னடா தோத்து அண்ணே கொஞ்சம் பிரச்சனை இருக்கானே காசு வாங்கிட்டு ஓடி புரிஞ்சுக்கிறேன் இல்லனா குடுத்து மாட்டேனே அண்ணே துட்ட குத்து உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன் பாரு உன் பிரச்சனை வர புரிஞ்சுக்கிறேன் நானு அது சரி இப்போ எங்க இருக்க நீ நான் வெல்ல இருக்கானே இல்லனா அமெரிக்காவா ஆப்பிரிக்காவா சி அடுத்த சொல்லு நானே வரேன் நீ ஆளே துட்ட குத்துதல்ல நான் தான் உன் பின்னாடி அலஞ்சு ஆவுனா அப்படி சொல்ல வரல அப்படி நினைக்காதீங்கிறது ஆசைலண்ணே கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க நானும் எப்படியாவது உங்க கடமை அடிச்சிடலான்னு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் எல்லா தொழிலும் நஷ்டம் ஆயிடுச்சுண்ணே கையிட கையில் சுத்தமாக காசு இல்லைண்ணே இருந்தா இவ்வளோ காலம் உங்களுக்கு காக்க வச்சிருப்பேன் நானே கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கண்ணே அப்படி இல்லைண்ணே நீங்க காசு குடு காசு குடுனா எங்கடா போய் குடுப்பேன் அதான் எல்லாத்தையும் உருவிட்டீங்களே அதான் உன்னடா தாத்தா தாலி வரைக்கும் கொண்டு கொடுத்துறேன் பத்தல வா மிச்சத்துக்கு நான் தான் இருக்கேன் வா எங்கேயா போய் திருடி கொண்டு கொடுக்கணுமா இல்லாதவன் கடை வாங்கிட்டா வாழக்கூடாதா உணர்ந்து நாய்ங்களா சத்த பொணந்து கூட நீங்களா விட மாட்டீங்களா நிம்மதியா வாழ விடுங்களேண்டா இல்லாத கடை வாங்கிட்டா இவரோட வாழ முடியாது அவங்ககிட்ட எல்லாம் என்னப்பா கொஞ்சம் கூட டீசென்ட்டே தெரியாதா சும்மா இருங்க எல்லாத்துக்கும் என்னைய திட்டு எனக்கு இன்னும் வந்து வாட்ச் இருக்கு பாரு சனிய வந்துக்கிறாங்க பாரு யாருனா கச்சி போய் பாரு யாருனா பாசம் பொங்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதா பிள்ளைங்களுக்கு ஆமா விஜய் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் 10-12 வருஷமும் ரெண்டு குடும்பம் ஒன்றாவே பழகிட்டோம் நல்லது கெட்டதெல்லாம் ரெண்டு குடும்பம் சேர்ந்தே தான் முடிவு பண்ணுவோம் அந்த அளவுக்கு ரோஷனை பார்த்துங்களேன் ஆமாம் கதிரண்ணையே என் கல்யாணத்துக்கு வரவே இல்லை ஆட போமா அவன் பேச்சும் நடத்தும் யாருக்குமா புரியுது சும்மா அது கூட சண்டை போடணும் ரூமில் இருக்கா ம் கதிரண்ணு 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 நீ வேலை வெட்டிக்கு போயிருந்தா நான் இப்படி ஆக்சுவலி ஹவ் மெனி பாய்ஸ் ஹவ் மெனி கேர்ள்ஸ் இன் யுவர் ஹவுஸ் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு மாப்பிள்ள எங்க வீட்டுக்கு நான் ஒரே பையன் தான் பொண்ணே கிடையாது நலுங்கெல்லாம் கூட என்னையே பாட சொல்லுவாங்கன்னு பாருங்களேன் ஓ அப்போ நான் ஒரு பாட்டு பாட்டுமா ம்
அம்மா என் பொண்ணு அழகான கண்ணு காதலின்னு ஆசை காட்டி கட்டி நாய டின்னு அம்மா எங்கிருந்து பிடிச்சிங்க அவனை அவர் எங்களுக்கு தூரத்து சொந்தம் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் வேலை பண்ணுறாரு சூப்பர்வைசராக இருக்காரு நல்ல சம்பளம் கட்டி கொடின்னு சொன்னாங்க அதான் ஓ அதான் என் கூட சுற்றிட்டு அவனுக்கு புள்ள பற்றி கொடுக்கலான்னு போயிட்டீங்க போல இருக்கு நல்லதுதான் ஐயோ ஏ பொழப்பு மட்டும் ஏ இப்படி மாப்பிள்ள கிளம்பார் பாரு இருந்தாலும் உங்க மேல எனக்கு கோவன உங்க கல்யாணத்துக்கு வரேனா பாருங்களேன் நான் எடுத்துட்டு வரேம்மா இப்போ சரிப்பா என்ன பணம் கிடைச்சதா கொண்டுட்டு வரோம் ஏன்பா லேட்டு பணம் போட லேட் ஆயிடுச்சுப்பா இந்த படம் மாஸ்டருக்கு சப்ளைக்கு சம்பளம் போய் கொடுத்துருங்க சரிப்பா இதில் நாளைக்கு தேவையான ஜாமான் எல்லாம் இருக்குது மாஸ்டர்கிட்ட சொல்லி டிஃபன் ரெடி பண்ண சொல்லிடுங்க மீதி பணத்தை நான் வரதனை கட்டிட்டு வந்துடுறேன்ப்பா ஆமாப்பா காலையிலேருந்து மூணு வாட்டி ஆள் அனுப்பிட்டார் கொஞ்சம் சீக்கிரமாக பணத்தை கட்டிடுப்பா ம் கட்டிடுறேன்ப்பா காசு வந்தா தாளிச்சடையா மூட்டு இல்லாமா தங்கத்துல என்னப்பா இருக்கு கடன் அடைஞ்சா போதும்பா மச்சான் பெருசா சம்பாதிக்கிறமோ இல்லையா கடன் மட்டும் வாங்க கூடாது காசு வேணுமா காசு மட்டும் இல்லைன்னு வச்சுக்க நாய் கூட மதிக்க உண்மையாமாப்ளா பணம் மட்டும் வந்துருச்சுன்னா ஏன் நம்ம நிலைமையே வேறடா நம்ம சொல்றதுதான் தர்மம் நியாயம் எல்லாமே இல்லடா வாழ்க்கை என்பது வானவிலா வருவதும் போவதும் கனவுகளா உறவுகள் என்பது வெறும் நிழலா காண்பது யாவும் நாடகமா மானிடர் யாவரும் பாத்திரமா சுத்தது உலகம் சூசகமா காற்றில் ஓடம் போலே காலமும் ஓடுதடா அது கரையில் ஒதுங்கும் காலம் கவலையும் விலகுமடா அந்த பாதை போகும் போக்கினிலே நம் பயணம் போகுதடா சிறகு விரிக்குமடா அது கனவாய் போகையில் சிறகு ஒடிந்த மயிலாய் துடிக்குமடா காதல் நெஞ்சிலே பட்டாம்பூச்சி சிறகு விரிக்குமடா அது கனவாய் போகையில் சிறகு ஒடிந்த மயிலாய் துடிக்குமடா மழை நீராய் பொழியும் மேகம் பனி நீராய் உறைந்து போகும் சில நேரம் சுகமாய் தோன்றும் சில நேரம் சுமையாய் மாறும் காதல் தான் மாயம் தானோ காதல் தான் மாயம் தானோ கட்டாத மாலைகள் தானோ காதல் தான் காணல் நீரோ அது ஒரு புதிர் தானோ வானவில்லா
பால் கொடுத்து விட்டாங்க. வா வக்கார. லைட் ஆஃப் பண்ணிடலாமா? காசு கேதாடா, வேணா சொல்லிட்டு போனா சம்பாதிக்கடா. காசு போனா காரு பங்களா எல்லாம் சம்பாதிக்கடா. மகேஷ் நீ வேணா பாரு, நான் ஒரு நாள் அப்படியே கார்ல போயிட்டே இருப்பேன் மச்சான். அவன் எங்க திருவில் முடையும் கிடப்பா. அன்னைக்கு கேட்பேன், ஏண்டி காசுக்காக என்ன வேணாம் சொல்லிட்டு போனியே, இன்னைக்கு நீ எங்க நான் எங்க அப்படின்னு கேப்ப மச்சான். நீ வேணா நடந்தா இல்லையா போற? சரி மச்சான், குடி மச்சான், குடி. பத்து காசுக்கு போறத ஒன்று போயிடாடா. நான் அவ்வளோ எவ்வளோ இருக்கிறேன். வாழ்க்கை என்பது வானவில்லா. அது கிளைய பிடித்து தாவிடும் நேரம் கீழே விழுகுதடா. ஆசை குரங்காய் மனிதன் மனசு அடிக்கடி தாவுதடா. அது கிளைய பிடித்து தாவிடும் நேரம் கீழே விழுகுதடா. பானுக்கும் எல்லை இல்லை, ஆசைக்கும் அளவில்லை. பணம் தேடி அலையும் உலகில் மனம் தேடி என்ன பண்றது போட்டு வாட்ச்மேன் கூட பரவாயில்ல இருக்கா? இருக்கா ஒரு வாரம் பார்த்து வருவதும் போவதும் கனவுகளா, உறவுகள் என்பது வெறும் நிழலா. காண்பது யாவும் நாடகமா, மானிடர் யாவரும் பாத்திரமா, சுத்தது உலகம் சூசகமா. காற்றில் ஓடம் போலே காலம் ஓடுதடா, அது கரையில் ஒதுங்கும் காலம் கவலையும் விலகுமடா. அந்த பாதை போகும் போக்கினிலே நம் பயணிக்கலாம். எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கு, அவ்வளவுதான்டா இந்த கல்யாணம் காச்சு. இதெல்லாம் தேவையில்லை அம்மச்சி. ஒரு 5 crores தேவடா. இதான் ஐடியா இருந்தா சொல்ல. அட பாவி, முதலியே கேட்டுக்கூடாதே. இந்த பார், நேரா போனா நேப்பியர் பிரிட்ஜ், அதை தாண்டி போனான்னு வச்சுக்கிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டுருக்கோம். வாசல்ல ரெண்டு பேரும் ஏகா ஃபர்ட்ஸ் வச்சு நின்று இருப்பானுங்க. அப்படி டாக்கா குத்துரு உள்ள போனான்னு வச்சுக்கிய கட்டு கட்டா பணம் இருக்கும். எத்தாந்து எப்படி வச்சு அஞ்சு இல்லடா 50 கிடைக்கும். என்ன ஓட்டுறிய? தெரியாதா? ரைட்டு மப்புளம் ஊட்டுக்காரன் கேளுப்பட்டு நாய
உன் வேலைய பாத்துன்னு போயாண்டா. சனி சாவு கூட மாட்டேன்டா. என்ன சரி பாத்து முடிச்சு விடு. கிளம்புற தோபர் வருதா? உன் மூஞ்சு கோசம் தான் நான் பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கிய இந்த தாண்டு காலம் இன்னொரு காலம் ஒச்சு போட்டுருவேன். ஏய் வாய் வச்சு சும்மா இருக்க முடியாது. அதுகிட்ட போய் டேய் தமாஸ்க்குடா. ஒரு வாரத்துல எப்படியாவது சாகரே நாலு பின்னால எதனா வச்சு அப்புறம் நான் பொறுப்பில்ல சார். எம்ஏ சோஷியாலஜி ஹாவ் கிளியர் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். தட்ஸ் நைஸ், வெரி குட், தட்ஸ் நைஸ் மேன். சோ ஐம் கிளாட் மிஸ்டர் கதிரேசன் தட் யூ ஜாயினிங் அ டீம் டு கிரியேட் மோர் எக்ஸைட்மெண்ட் அண்ட் யூ ஆர் அப்பாயிண்டட். சார் இஸ் த இன்டர்வியூ ஓவர்? ஆம் ஐ செலக்டட்? ஏதாவது சாதிக்கணுங்கிற வெறி உங்க கண்ணில் தெரியுது மிஸ்டர் கதிரேசன். That quality is enough. You can join in our team. Oh. So the job is marketing based. See Kadresan, நம்ம இந்திய நாட்டோட ஜனத்தொகை 130 கோடியை தாண்டி பல வருஷம் ஆச்சு. இதில் டிகிரி வரைக்கும் தொட்டவங்க வெறும் 9% தான். தமிழ்நாட்டில் மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு இன்டர்வியூ கார்டு கூட பார்க்காதவங்க 55 லட்சம் பேர்னு எஸ்எஃப்ஐ தகவல் சொல்லுது. எல்லாருக்கும் ஒயிட் காலர் ஜாப் தான் பண்ணணும்னா சார். அண்ட் மொரோ ஒரு ஒயிட் காலர் ஜாப் வாங்கிட்டு என்னையா பண்ணுவீங்க? இன்றைக்கி வேலைக்கு சேர்ந்து 1 வருஷத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிப்பீங்க. அதுக்கு ஆதாரமாக ஒரு குழந்தையும் பிறக்கும். பிறக்கிற குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் வாங்குறதுக்கு ஓட ஆரம்பிக்கிற இந்த கால்கள், அந்த பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கரை சேர்த்து காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பேங்க்கில் பேலன்ஸ் எவ்வளோடா இருக்குது, சின்னதாக ஒரு வீடு வாங்கலாமான்னு யோசிக்கும் போது அடடா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சேன்னு நாற்காலியில் உட்காந்து யோசிக்கிற ஒரு சராசரி மனுஷனாவால் ஆசைப்படுறீங்களா மிஸ்டர் கதிரேசன்? கண்ணை விரிச்சு பாருங்க மிஸ்டர் கதிரேசன், இந்த எல்லையில்லா பிரபஞ்சத்தை பாருங்க மிஸ்டர் கதிரேசன். This is a land of opportunity, man. This is a land of opportunity. Why don't you take up this challenge and live as an example for others, man? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மிஸ்டர் கதிரேசன். யார்கிட்டயே அது அடிமையாக மட்டுமே இருந்து காலத்தை கழிச்சிடலான்னு நினைக்கிறவங்க மத்தியில் ஒரே ஒருத்தர் மட்டும் மாற்றி யோசிச்சார். 6 வயசுலேயே அப்பாவை பறி கொடுத்துட்டாரு. வீட்டில் வறுமை தாங்காமல் சரியாக படிக்கக்கூட முடியலை. ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்சது மாதம் 30 ரூபாய் சம்பளத்தில் ஹோட்டலில் ஒரு பெல்பாய் வேலை. வறுமையிலையும் அவரோட இலக்கு மட்டும் வானத்தை நோக்கியே இருந்துச்சு. உழைக்க ஆரம்பித்தார். ராத்திரி பகல்னு பார்க்கல, சூரியனுக்கே உதயத்தை காட்ட ஆரம்பித்தார். கொஞ்ச கால போராட்டத்துக்கு அப்புறம் எந்த ஹோட்டலில் ஒரு பெல்பாயாக வேலை பார்த்தாரோ அதே ஹோட்டலில் வேலைக்கு வாங்கினார். அதுக்கப்புறம் அவர் செஞ்சதெல்லாம் ஒரு வரலாறாக மாறிடுச்சு. அவர் வேறு யாரும் இல்லை, இந்திய ஹோட்டல்களின் தந்தைன்னு சொல்கிறோமே அம்மா சோப்ராய், அவர் தான். அவர் ஒரு மனுஷன் தானே, அவரால் மட்டும் சிகரத்தை அடைய முடியும்னா ஏன் நம்மளால் அடைய முடியாது மிஸ்டர் கதிரேசன்? கால காலத்தில் நீ வேலை வெட்டிக்கு போயிருந்தா நான் ஏன் இப்படி? சார் அப்போது இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் ஆகி பெருசாக வந்துடலாம் இல்லை? ஸ்கை இஸ் த லிமிட் மேன், ஸ்கை இஸ் த லிமிட். உழைச்சி பாருங்க மிஸ்டர் கதிரேசன், ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். ஏன் அடுத்த அம்பானியாவோ இல்லை பில்கேட்ஸாவோ நீங்கள் வரக்கூடாது மிஸ்டர் கதிரேசன். இன்னைக்கு தான் நீங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, கொஞ்ச நாளில் ட்ரெயினர், அதுக்கப்புறம் பிரான்ச் மேனேஜர். 1 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் பிஸ்னஸ் ஓனர். ஜூஸ் பெட்டர் சார். உலக சினிமா உனக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்க தயாராகி விட்டது மகேஷ். Thank you.
டால் சார். வணக்கண்ணே. சொல்லுங்க தம்பி. வீட்லேயே பக்குவமா வத்தல் அப்பளம் சிப்ஸு இதெல்லாம் நாங்களே பண்ணது, நீங்கள் வாங்கிட்டு வியாபாரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குண்ணே. சரி, ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் 20-20 பாக்கெட் கொடுத்துட்டு போங்க. ஏய் தம்பி, அதெல்லாம் கணக்கு பார்த்து வாங்கி உள்ள வைடா. கொடுத்துட்டு போங்க தம்பி. அண்ணாச்சி, அப்புறம் பொங்கல்லாம் வருது. வரேண்ணே. தம்பி அண்ணே, 10 நாளைக்கு இருக்க கணக்கு முடிச்சுக்கலாம், சரிதானே? ஆ சரிங்கண்ணா. Hello, excuse me sir. Yes, what do you want? Good morning sir. Good morning. I am Kadirasan from Space Marketing and Management. Can you spend a minute with me please? Yeah, tell me. Thank you sir. Sir, I have a very beautiful product for you. Can you guess what it is? No idea. It's okay. A beautiful and glamorous encyclopedia for you sir. Please have a look sir. Nice. This will be a very useful product for you sir. Wow, beautiful. Sir, this is washable, waterproof and non-sticky upon any sort of stain sir. You can even gift it for somebody if you want sir. Oh, or else you can preserve it and give it to your grandchildren also sir. This will be very useful for you sir. Actually this book is costing 1500 rupees in the market sir. Huh? But we are giving just for 500 rupees sir. 500? Please have a look sir. So how many copies would you like to buy sir? Sorry gentlemen, no idea. Hey Mahesh, you are the movie's lady section manager. I am the manager. என்னண்ணே, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தானே நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பேட்டா வாங்கியிருக்கேன். 10 லட்சம் ரூபான்றது நான் பிறந்ததுலேருந்து நான் பார்த்தது கூடலண்ணே. அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே கலந்துட வேண்டியதான். அடே, உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் 4 நாள் வருவீங்க, 5வது நாள் காணாமல் போயிடுவீங்க. அதை நம்பி நாங்கள் பெரிய கம்பெனிக்காரங்களை பயிற்சிக்க முடியாது தம்பி. தம்பி, நீங்கள் ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பெட்டி கிடையாது பார்த்துக்குங்க. என்ன நான் சொல்கிறது, So gentlemen, this day has begun on a great note. And we have received another exhilarating product from the head office. Any 3 guesses? You? Your doll, sir? No. You? A gift article? No. You? A electronic device? No. Okay, let's see the product now. This is a beautiful and a highly moving product in the market, guys. And this is an imported PanBit, guys. Use by that. Gentlemen, yes, sir. Can you get me a cup of water, please? Okay, sir. Now I'm just going to show you some miracle, man. Udunga. Now, நான் இப்போ இந்த தண்ணியை இந்த பேன்பிட்டில் ஊற்ற போகிறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. பேன்பிட் வெட்டே ஆகலை. இட்ஸ் பிகாஸ் திஸ் கிளாத் இஸ் வாஷபிள், வாட்டர் ப்ரூஃப், நான் ஸ்டிக்கி, நான் கிரீசி திங். சார், ஐ ஹாவ் அ டவுட். எஸ் ஜென்டில்மேன். இதில் தண்ணியே ஒட்டாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி சார் துவைக்கிறது? Walk off with your hands. உங்கள் கையால் தான் துவைக்கணும். சரி, ஓகே ஓகே, கம் ஆன், லெட்ஸ் ஆல் பேக் அப் த திங்ஸ், கம் ஆன், சேர் அப் பாய்ஸ், கம் ஆன். I just can't stop loving சார். டால் சார் டால்
சவத்துக்கு வேற இடம் தெரியல. ஏய் பூச்சி பாத்துரா. வாங்க தம்பி, உங்களை தான் இது பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பாரு, நீ கொடுத்த சிறகு எதுவுமே போகலை, அப்படியே கிடக்கு கடையை அடைச்சிக்கிட்டு. டேய் தம்பி, அந்த மூட்டை எடுத்து அவர்கிட்ட கொடு. வருத்தப்படாதீங்க. என்னன்னு இதை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தம்பி, இனிமேல் நம்ம கடைக்கு சிறகு தேவைப்படாது, நீங்கள் வேறு கடையை பார்த்துக்குங்க, சரியா? இப்படியே எல்லாரும் வேணாம் வேணாம்னா நாங்களும் இப்படி தானே பிழைக்கிறது. ஏன் தம்பி கோவப்படுறீங்க? இங்க பாருங்க, இப்ப கடைக்கு வரவெல்லாம் லேஸ் இருக்கா குறுக்குறு இருக்கான்னு தான் கேக்குறானே தவிர, வத்தல் இருக்கா முறுக்கு இருக்கான்னு ஒரு வயலும் கேக்குறது இல்ல. போப்பா, நீயும் போய் ஒரு நடிகையை வச்சு டிவியில விளம்பரம் பண்ணு. உலகத்திலேயே எங்க வத்தல்தான் சிறந்ததுன்னு போய் சொல்லு. அப்போ தாயா ஏவாராகும், இல்லைன்னா அந்த கோழி சோடாக்காரன் காணாமல் போனான் பாரு, அது மாதிரி காணாமல் போக வேண்டியதுதான். இப்போல்லாம் சில்லறை வியாபாரி எவனும் பிழைக்க முடியாதியா? இதோ தெருவுக்கு ரெண்டு சூப்பர் மார்க்கெட் திறந்துட்டான். என் கடையவே என்னைக்கு மூட போகிறேன்னு எனக்கே தெரியாது. போப்பா, இதில் நீ வேற வத்தல் முறுக்குன்னுட்டு. ஏய் நீ தைடா. ஜோசப் சார், சட்னி புளிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பார்த்து சாப்பிட்டு 5 வருஷத்துக்கு மேல ஆகுது கதிரை சார். ஏன் நீங்கள் பிரான்ச் மேனேஜர் ஆகல? கொஞ்ச நாள் வேலை செஞ்சால் கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நாமளே ஒரு ஆஃபீஸ் போட்டு தனி நிர்வாகம் பண்ணலான்னு உங்ககிட்டயும் சொல்லிட்டானுங்களா? ஆமாம். ஏன் எல்லாம் போய் கதிரேசா, சுத்த ஏமாத்து வேலை. முதல்ல நம்மளை ஆசை காட்டி உள்ளே இழுப்பாங்க, அப்புறம் டார்கெட் அச்சு பண்ணுன்னு உங்களுக்கு தனியாக ஆஃபீஸ் வச்சு தரேன்னு வாங்க, வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலான்னு வாங்க. இதை நம்பி நானும் நாயா பேயா அழிஞ்சிட்டேன். இன்னைய வரையும் ஒரு ப்ராடக்ட் விற்றா 110 ரூபா கமிஷனை தாண்டி வேற ஒன்றும் பார்த்ததில்லை. இத்தனை வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆகி 2 பொம்பளை பிள்ளைங்க பிறந்தது தான் மிச்சம். இனி யாரும் எனக்கு வேலையும் தரமாட்டாங்க. இந்த கம்பெனியை விட்டு வேற எந்த கம்பெனிக்கும் போகவும் முடியாது. தினம் கிடைக்கிற 100-200 காசை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துன்னு போறதுலதான் என் வாழ்க்கையே இருக்கு. எப்படி வாழ்க்கையில பிழைக்க போறேன்னு தெரியல, சம்பாதிக்க போறேன்னு தெரியல. நான் தான் தொலைச்சிட்டேன். நீங்களாவது புத்திசாலித்தனமா வாழ்க்கையில பிழைச்சிங்க கதிரேசா. டேய் மகேஷ், இந்தா. டேய் ஒரு விஷயம், இந்த ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மச்சான். டேய் என்னடா? இல்லடா, சினிமாவில் பெருசாக ஜெயிக்கணுன்றது அப்பா காலத்து கனவு. சரி, அவரால் முடியல, நாமளாவது ஜெயிச்சிடலான்னு ஆசையாசையாக ஓடி வந்தேன். ஏறி இறங்காத கதவு இல்லை, பார்க்காத டைரக்டர் இல்லை, ப்ரொடியூசர் இல்லை, ஒரு கதவு கூட திறக்கலடா. ஏய் என்னடா, இவ்வளோ ஆசை ஆசையாக வந்த, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்டா. முடியலடா, வரும்போதே ஹீரோ ஆகிடலான்னு வந்தேன். சரி, அது முடியல, கேரக்டர் ஆர்டிஸ்டாவது ஆகிடலான்னு, அதுவும் நடக்கலை.
இப்போ வெறும் பேட்டாக்காக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயின்னு இருக்க மச்சான். அப்பா போயிட்டார். கஷ்டத்தில் உசுரை கொடுத்துருந்த அம்மாவும் போய் சேர்ந்துருச்சு. இப்படியே இருந்தனு வச்சுக்கியே, ஏவிஎம் வாசல்லையோ பிரசாத் வாசல்லையோ பீடா கடை போட்டு போகிற வர நடிகன்லாம் வேடிக்கை பார்த்துன்னு இருக்க வேண்டியதான் மச்சம். தோத்துட்டண்டா. இன்னும் கொஞ்ச நாள் தான், நம்ம மூஞ்சி நம்ம பார்த்துக்கிறதுக்கு அழுத்து போயிடும் மச்சான். பிரிஞ்சிடலாம்டா, பிரிஞ்சிடலாம். எங்கடா போகிற? வடக்கா தெற்கான்னு தெரியல. இந்த ஊர் வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். கலைந்து எங்கு போகிறாய் கலங்கும் மனதை, என்ன செய்ய போகிறாய்? I'm Kadiresan from Space Marketing and Management. Sir, can you spend a minute with me please, sir? I have a very beautiful product, sir. Can you guess what it is, sir? It's okay, a beautiful and glamorous encyclopedia for you, sir. Please have a look, sir. Adalla onnu venam, very useful book, sir. Amma vaithike da saapringala to have, sir. Thambi thavara eduthukalinga, idha saapradhu vechinga sir. சார் இல்ல சார், தப்புல தம்பி, காசுலாம் வேணாம் சார். புக் வந்து சாப்பிட்டு தம்பி. சார் சார் தம்பி சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம் சார். மனுஷன் உழைக்கிறத சாப்பிட்றது தான் தம்பி, சாப்பிடாரு சார். நீரோடும் ஓடை நீரின்றி ஓட வெறும் காதல் நீரிலே மனம் தூண்டில் போடுதே, இது முதலா முடிவா சொல்லுவார்? கனவே கனவே கலைந்து எங்கு போகிறாய் கலங்கும் மனதை, என்ன செய்ய போகிறாய்?
உலகில் உனக்கு இனியீடு, இனி யாரும் இல்லை, போடா போடா உன்னை ஜெயித்திடையாரு, இன்னும் பிறக்கவில்லை வாடா வாடா. உலகில் உனக்கு இனியீடு, இனி யாரும் இல்லை, போடா போடா உன்னை ஜெயித்திடையாரு, இன்னும் பிறக்கவில்லை வாடா வாடா. மண்ணும் வானும் கடலும் உனக்கு இனிமேல் சேவகம் செய்யும், மண்ணும் வானும் கடலும் உனக்கு இனிமேல் சேவகம் செய்யும். மடமை என்னும் இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீற்று நீதான், மடமை என்னும் இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீற்று நீதான். மடை திறந்த வெள்ளம் போல எழுந்து நடந்து வாடா வாடா. உலகில் உனக்கு இனியீடு, இனி யாரும் இல்லை, போடா போடா உன்னை ஜெயித்திடையாரு, இன்னும் பிறக்கவில்லை வாடா வாடா. காலையிலிருந்து வரலையா? என்ன பங்க உட்காந்துருக்கீங்க? கடன் வாங்கிட்டோம் இல்லப்பா, அசிங்கப்பட்டு தானே இப்ப ஆகணும். அதான் வந்துட்டேன்ப்பா, நீங்க கிளம்புங்க. இல்லப்பா, இங்கதான் உட்கார சொல்லிருக்காங்க, வரதன் சார பாத்துட்டு தான் போகணும்ப்பா. அதுக்காக காலையிலேருந்து இங்கே உட்காந்துருக்கீங்களா? நீங்க கிளம்புங்க, அம்மா காத்துருப்பாங்க, நான் வரணும்னு பார்த்துட்டு வரேன். அனுப்ப மாட்டேன்ப்பா. அண்ணே, அப்பா அண்ணே, நீ சொகுசா கூட்டு போறதுக்கா நாங்க தூக்கிட்டு வந்து வச்சிருக்கோம். உனக்கு வருதா? என்ன நான் சொன்னேன்ல, நம்ம பையன் தான். என்ன பண்ற?
பீச்சிங் பவுடர் பினாயில் இதெல்லாம் நானே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுன்னுக்குறேண்ணா. இந்த இதை குத்துரு அண்ணே. அண்ணா நான் வந்துட்டேல அண்ணே. கடைசி குண்டு மணி கூட வட்டியே குத்துட்ட அசல எவனா தருவா? இங்க உக்கான இருக்கான உங்க அப்பனா தருவா? வந்துட்டான அப்பானு வாங்கின கச குடுக்க வக்கல உசுரா Oh.
அவசரப்பட்டுட்டியப்பா. என்னப்பா அவசரப்பட்ட? எம்எல்ஏ உங்களை அசிங்கப்படுத்துவான் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அது இல்லப்பா, அவன் எம்எல்ஏ மூர்த்தியோட ஆளாம். அவங்க கிட்ட எல்லாம் நம்மளால மல்லு கட்ட முடியாதுப்பா. என்னப்பா பண்ணிட்டு வந்து மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு செத்து போன பணமா இருக்க சொல்றீங்களா? சரி சரி, எம்எல்ஏ மூர்த்தி கார் வந்துருக்குறா, பசங்க எல்லாம் போட்டு வந்துருக்குறான். யாருப்பா இங்க சேகர் பரதன் அடிச்ச உஸ்தாது? நான் தான். போற என்னால வளர்ந்த நாய் கொஞ்ச நாளா எம்முன்னாலே மார தூக்கி பேச ஆரம்பிச்சிட்டான். நானே நாள் பார்த்துட்டு இருந்தேன், நீ முந்திட்ட, சந்தோஷம். அவன் வட்டி கொட்ட காசு எல்லாம் யார நினைக்கிற? எல்லாம் என்னதுதான். இல்ல, அது உங்க காசு எனக்கு தெரியாதுண்ணே. காசு கிடக்குது கழுத விடு, மனுஷன் தான் முக்கியம். நீ சரியானு சொல்லு. அவன் இருந்த இடத்துல ஒன்ன வச்சு அழகு பாக்குற. புரியலண்ணே. ராஜா உன்னை பார்த்து ஊரே பயந்துகிட்டு இருக்கு, அதான் உன் மூலதனம். மத்தவங்க பயந்தெழுகிறதுக்குள்ள நாம சம்பாதிச்சிடணும். நல்லா யோசிச்சு பாரு சேகர், காலம் போனா வராது ராஜா. வண்டி ஏறுறா. எனக்கு வீட்டுக்கு நஷ்டம், நாட்டுக்கு நஷ்டம். ஏன் ஒரு பிள்ள? ஏன் நானா கேட்டேன்? பிளஸ் ஒன்ல காமர்ஸ் சேக்க சொல்லி நானா கேட்டேன்? ஐயோ, சயின்ஸ் குரூப்ல எடுத்தா காலேஜ் சேக்கும் போது நிறைய டொனேஷன் கொடுக்க வேண்டியிருக்குமாமே. அதுக்கெல்லாம் நமக்கு சக்தி இல்லாமட்டும் காசு கொடுத்த வேலை வாங்கிருக்காங்க. மிச்சமே இருக்கா வாட்ஸ்அப்ல பீரியத்துக்கானுங்க. அந்த வேலைக்கு லஞ்சம் கொடுக்கணும். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? ஏதோ நல்ல வேலைக்கு போகணும், மாசம் சம்பளம் கூட உங்ககிட்ட தரணும். அம்மா ஒரு சேலை வாங்கிச்சார், தங்கச்சி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லையா என்ன? வேலை கிடைக்கல, வெளியில இருக்கவங்க தான் புரிஞ்சுக்கல, வீட்டுக்குள்ள இருக்கு நீங்களேவா? எங்கம்மா போவ நானு? தம்பி அம்மா சொல்றேன்ல. Come, come. Yeah. So this is my property, sir.
நமக்கு ஏக்கர் ஹவுசிங் பிளாட் பக்கத்துல ஏதோ நடப்பால நீ வேற வேர்ல்ட் சிட்டி ப்ராஜெக்ட் ஒன்னு வரப்போது பாருங்க ஏரியா கொஞ்சம் ரிமோட் தான் இருக்குல சாங்ஷன் ஆயிடுச்சுனா எவ்ரிதிங் will get developed man என்ன நம்பு இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஆந்திருச்சுனா அந்த ஏரியாவே மாறும் எல்லாம் அதுல போய் இடத்தை பாரு சார் யோ கூட்டி போயா கதிரு டேய் இங்கடா பண்ணிக்கிட்டு இருக்க எப்படி இருக்க அண்ணே நான் நல்லா இருக்கேனே நீங்க நல்லா இருக்கீங்களா வாடா சும்மா வாடா வாழ்க்கை ஒரு ரேசு கதிரேசா இங்க ஓடுறவெல்லாம் ஜெயிக்கணும் எப்படி ஜெயிக்கிறோங்கிறது யாருக்கு முக்கியம் இல்லை ஜெயிக்கணும்னு மட்டும் நினைச்சா பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கடா அதை விட்டுட்டு யாரும் என்னை கண்டுக்கல யாரும் என்னை மதிக்க மாட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன்னு வையன் நீ மட்டும் தனியாக ஊழகிட்டுக்கிட்டே சாக வேண்டியதுதான் கண்டுக்கிறதுக்கு நாதி இருக்காதுரா ம் எல்லாம் வேஷம்டா இங்கெல்லாம் வேஷம் போட்டால் தாண்டா வித்தை காட்ட முடியும் சம்பாதிக்கிறதா எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்டா இன்னைக்கு என்ன பாரு சிவராமன் ரியல் எஸ்டேட் சிவராமன் ஷேர் மார்க்கெட் சிவராமன் ஃபினான்ஸ் உலகத்தில் எதை எதெல்லாம் ஏமாற்றி சம்பாதிக்க முடியுமோ அது எல்லாத்துலேயும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இங்கெல்லாம் ஜெயிக்கிறவன் சொல்கிறது தான் நியாயம் தர்மம் எல்லாமே புல்ல மான் சாப்பிடும் மான புலி வேட்டையாடும் இதுதான் யதார்த்தம் டே இப்படி இடிஞ்சு போய் வந்துருக்கிறியே என்ன செய்யறது தான் எண்ணம் எனக்கு வாழவே பிடிக்கல சித்தப்பா எல்லாத்துலேயும் தோத்துட்டேன் இந்த மூஞ்சி வச்சின்னு வெளியே போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல போடா போடா போய் பார்த்துனே எதில்ரா தோத்துட்ட இதுவரை நீ பட்ட பாடு இருக்குதே அதுவே நீ ஜெயிச்சதுக்கு சம்மண்டா நாங்கள்லாம் அங்கே இல்லை பழக முடியல பட்டணத்தில் இருந்தால் தான் பழக முடியுமா என்ன இங்கேயும் வாயலாம்டா சரி என்னமோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் இந்த உலகம் ரொம்ப அழகானதுரா மகேஷ் கண்ணை மூடிக்கிட்டே தெரியறதே இல்லை வாய்க்கணா என்னடா சாப்பிட்டா சிரிச்சிடணும் படுத்தா பட்டுன்னு தூக்கம் வந்துடணும்டா கடைசி வரலாம் சொந்த பந்தன்னு ஒரு 4 பேர் சுற்றி இருந்துட்டா போதும்டா சந்தோஷன்றது நம்ம மனசுக்கு தான்டா மகிழ்ச்சி இருக்குது உன்னை பார்த்து ஊரே பயந்துகிட்டு இருக்கு அதான் மூலதனம் மற்றவங்க பயந்தெழுகிறதுக்குள்ள நாம சம்பாதிச்சிடணும் வாழ்க்கை ஒரு ரேசு கதிரேசா இங்க ஓடுறவெல்லாம் ஜெயிக்கணும் எப்படி ஜெயிக்கிறோங்கிறது யாருக்கு முக்கியம் இல்லை இங்கெல்லாம் ஜெயிக்கிறவன் சொல்றது தான் நியாயம் தர்மம் எல்லாமே புல்ல மான் சாப்பிடும் மான புலி வேட்டையாடும் இதுதான் யதார்த்தம் காலம் போனா வராது ராஜா திலகா மாமா இருக்காரு ம் இருக்காரு உள்ள வாங்க பரவாயில்ல திலகா கூப்பிட சரி வணக்கம் மாமா என் மகேஷ் உள்ள வரத்தானயா பரவாயில்ல இருக்கட்டும் மாமா விசாலம் மகேஷ் வந்திருக்காப்ல காபி போடு மாமா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு இல்லை மாமா நான் மெட்ராஸ் வேணான்னு வந்துட்டோம் மாமா நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா
உங்க கூடயே கூத்தாடிட்டு அப்படியே ஒத்தாசையா இருந்துடலான்னு. என்னது கூத்தா? ஏன் உன் சினிமா என்னாச்சு? அங்கே ஒன்றும் போனி தட்டலையா? ஆ அதுக்கு இல்லை மாமா. கூத்துன்னா என்னன்னு தெரியுமா? அடவுக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? கூத்துன்னா ராத்திரி ஃபுல்லாக கண்ணு மூச்சு ஆடணும், நாலு சுத்து கிரி அடிக்க முடியுமாடா உன்னால்? இல்லை ரெண்டு அடவு தான் போட்டுருவியா? 32 கட்டு இருக்குது, அதை உன்னால் தாங்கி நான் ஆட முடியுமா? கூத்து ஆட வேண்டானா? கூத்து தான் இவனுங்களுக்கு தினம் சொல்லித்தரேன். ஒன்றும் பிடுங்களை அவனுங்களே அப்படி இருக்கும்போது நீ எங்கேருந்துடா புதுசாக வந்துட்ட? ராத்திரி கட்ட ஆரம்பித்தா வெடிய வெடி மூச்சுக்குன்னு ஆடணும், சேர்ந்தா போல் உன்னால் மூச்சுனாதான் இருக்க முடியுமாடா? ஆ எல்லாத்தையும் மீறி வெட்டி பசங்களுக்கு வித்து கத்தர்னு போட மாட்டி வச்சுருக்கேன். சும்மா காலங்கத்தால் கோவத்தை கழிப்பேன். இப்போ ஒன்று கெட்டு போல, இங்கே இருந்துக்க, நம்ம காடு கையிலாம் பார்த்துக்கோ. ஒரு ஒரு கடையோ பொட்டி கடையோ வச்சு தரேன், அதை வச்சு போச்சுக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன். அதை விட்டுட்டு கூத்து கீத்துன்னு இந்த பக்கம் வந்த திரைகடல் ஒளி போனார்க்கும் சேனைகள் அணிவகுத்தே விரைந்தடல் வெற்றி வேந்தர் விழுந்தடி தொழுதே ஏத்த முனைந்திடில் மூவுலகம் முப்பணி தேவதேவர் இணைந்தடி ஏற்றி போற்றும் ராவணன் வருகின்றானே, ராவணன் வருகின்றானே, ராவணன் வருகின்றானே. வல்லவன் என தேவர் செய்வார் உன்னோடி, வாசவன் போல் தேவர் மூவர் கொண்டாடி, வல்லவன் என தேவர் செய்வார் உன்னோடி. எழில் பெற்றலங்கையின் ஈசன் மகேசன் ஆனா
சிதறாது மேலும் பொற்கால லங்கையின் புவி மூடி தலம் தக்கால வரலாறு தமிழ் என்ற பெருமை தக்காது என கூறும் கருதலை குரங்கே நிக்காதே நீ ஓடு நின் ராவன் தனையே ஒப்பாரும் விக்காரும் இல்லாத எனையே குரு போரி சமர்க்கான உரைப்பாய நீயே கதிரேசன் லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல சார், பெரியவர் நீங்க. வாங்க மேடம், வாங்க சார். அப்போ லேண்ட பாத்துடலாங்களா? பார்த்து வாங்க சார். தாராளமா பாத்துடலாம் சார். நம்ம இந்த ஈஸ்ட் ஃபேசிங் லேண்டு லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா 70 feet லென்த் சார், 60 feet பிரெத் மேடம். டோட்டலாக 60 × 70 4200 square feet வருது மேடம். சரி, டோட்டல் ஏரியா நமக்கு 1 acre கிரவுண்ட் வந்துடும் சார். பட் தி பவுண்டரி ஹஸ் நாட் பீன் ஃபிக்ஸ்டு. ஐயோ, அதெல்லாம் சர்வேர் வச்சு பக்காவாக வளர்ந்துக்கலாம் மேடம். நாளை பின்ன எந்த விலங்கும் வந்துடக்கூடாது. இல்லை, கிரவுண்ட் வாட்டர் லெவல் எப்படி இருக்கும்? வாட்டர் லெவல் வில் பி 20-25 feet கிடச்சு மேடம். மழை காலத்தில் கிணத்துல கையை விட்டே தண்ணி முடிக்கலாம் பார்த்துங்களேன். சரி சொன்ன மேடம், லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்கே கதிரேசன்? சாரி சார், எல்லாம் ரெடியாக இருக்குது சார். சார், டாக்குமெண்ட் காப்பி பாருங்க மேடம். பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்க? இதோ சார். இசி எல்லாம் அப்டேட்டா வாங்கிருக்கியா? எல்லாம் ப்ராப்பரா இருக்கு சார். பட்டா ரசீது? வாட் இஸ் தி கோட்? பட்டா ரசீது தீர்வு எல்லாம் சரியா கட்டிருக்கா? டாக்ஸ் ரசீது வேணுமே சார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எவ்வளவுலாம் கரையம் பண்ணலானே? என்ன, 13 lakhs வாங்கினேன், 8% ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ். வாங்கின வழிக்கு வந்தாலே போறண்டா சார். இது லீகல் ஒபினியன், இடத்தோட லே அவுட். ஆமா, லேண்டோட ஜாதகம் தெரியுமாடா உனக்கு? என்னண்ணே அந்த இடத்துக்கு 3 1/2 தானண்ணே? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாண்ணே. கதிரேசன், ஒரு 25-26 lakhsக்குள்ளே முடிக்க பாரியா? ஐயோ, இதுவே காலனா அரைனான்னு சேர்த்து வச்ச பணத்தில் தான்யா வாங்கணும், மீதிக்கு லோன் தான்யா போடணும். என்னால் முடிஞ்சது ஏதோ புரோக்கர் கமிஷன் வேணால் விட்டு கொடுத்துடலாம் சார். வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். கொஞ்சம் நீ நினச்சா முடிக்கலாம்யா. எனக்கும் ஆசை தான் சார், முடிச்சு. ஒன்றும் இல்லை, நீங்களே 2 months கழித்து கையை மாற்றி விட்றா கதிரேசான்னு சொல்லுங்கள். ஒன்றுக்கு 3 மடங்கு நானே வித்து வித்துட்டு போகிறேன். விற்கிறதுக்காயா வாங்குகிறோம்? என் காலத்தில் தான் இல்லை, என் பையன் காலத்துலேயாவது ஒரு காக்காணி நிலத்துக்கு சொந்தக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறேன்யா. அதுக்கு என்ன சார் பண்ணுறது? மனுஷன் பாட்டு பெத்து பொண்ணு போயினே இருக்கிறான், விலைவாசி பாட்டில் ஏறினு இருக்குது. இதுக்கெலாம் யாரை குறை சொல்கிறது சொல்லுங்கள். இதில் யார் வாங்க போகிறா? நான் தான். யார் விற்கிறது? சார் தான். சாரா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா? ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் இருக்குது. கரண்ட்டில் டேக்ஸ் இருக்கணும், அப்புறம் இசி, முனிசிபாலிட்டி அப்ரூவ்டு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, எதுவுமே இல்லை. அப்புறம் அந்த இரு இரு சார், ஒரு 1000 கொடுத்து விடுங்க. கொடுத்து விடுமா? சும்மா அவருக்கெல்லாம் போகிறது, நமக்கு போடணும். புரியுது சார், ஆனால் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸர் கிடையாது. இப்பெல்லாம் ஏகப்பட்ட குடைச்சல். ஆ, கொடைவார் கொடைவார். இந்த பிடி. ஆ, ஐயா வைக்கலாம் வையா. கொஞ்சம் ஏண்டா கதிர, குடும்பத்தை பார்த்தா ரொம்ப அப்ராணியாக இருக்காங்களே, கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கலாமோ? அண்ணா, அறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கருவோடு அறுத்துடணுண்ணே, சும்மா கை தண்ணியா கால் தண்ணியான்ட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுண்ணே. இப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ண, இதுக்கே திக்கிட்டா அப்புறம் எப்படின்னு 1 lakh crore 1.5 lakh crore பார்க்கறது? ஏதாவது பெருசாக பண்ணுண்ணே. அடப்பாவி, போற போக்க பார்த்தா வெள்ள சொக்கா போட்டு என்ன ஜெயில உட்கார வைக்காம விடமாட்ட போல இருக்குதடா நீ. அண்ணே, உலகத்துல ஜெயிலுன்னு ஒண்ணு இருந்தா பெயிலுன்னு ஒண்ணு உண்டு. அடே, பேசிக்கிட்டே வந்தோம், வீடு வந்தே தெரியல இல்லைண்ணா.
அப்போ நான் கிளம்பட்டுமானே? சரி கதிரு, பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கூட நல்லபடியாக முடிஞ்சது இல்லைண்ணா? அப்பாடா, தேங்க்ஸ் கதிரு. பரவாயில்லண்ணா. சரி நான் கிளம்புறேண்ணா. வரண்ணா. ஹலோ, ஏயா ஃபோன் எடுத்து எவ்வளோ நேரமா? சும்மாரியா ஒரு நிமிஷம் அண்ணா சொல்கிறேன். வேறு எதாவது வேலை இருந்தால் கூட சொல்லி அனுப்புங்கண்ணா. சரிண்ணா. சொல்கிறேன்டா. சரிண்ணா. ஏய் கதிரேசா, வேலை செஞ்சு காசு கேட்டியாடா நீ? உங்ககிட்ட போய் எப்படின்னா? வேலை செஞ்சா காசை கேளு, அது உன் உரிமைடா, உன் உழைப்புக்கு நீ கொடுக்குற மரியாதை. புரிஞ்சுதா? எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்கிட்டேன், இதுவும் வழப்படா எடுத்துக்க. என்னண்ணா வயக்காட்டுல ஆளுங்க களை எடுத்துட்டு இருக்காங்க, அத பாக்க போயிருக்காங்க. அப்ப அத்தை இல்லையா? கேசவா, நீ வெளியே துணியை மடிச்சு வைத்துற, நான் காண பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, நீங்கள் போக மாட்டீங்களா? நான் வெளியே தான் இருக்கேன் திலகா, ஏதாவது என்ன கூப்பிடு. இந்தா திலகா, மாமா பணம் கொடுத்து விட்டுச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பா, இந்தா உள்ளே வச்சிரு. என்ன வரப்போவே கால சுடு தண்ணி ஊத்திட்டு இதுக்கு போய்
நம்மத மிசி காட்டுறாரு. அத்த காலமானதுக்கு அப்புறம் நீங்க இங்க வரவே இல்லல்ல. எங்களெல்லாம் மறந்துட்டீங்கல்ல. அப்படிலாம் இல்லை திலகா, நாமளும் மெட்ராஸ் போய் பெரிய ஆர்டிஸ்டா இல்லாம் நமக்கும் ரசிகர் மன்றம் கட் அவுட்டு பாலாபிஷேகம்லாம் நடக்கும்னு நினச்சேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சம்பந்தமம்மா கூத்துக்கே சீஃப் கெஸ்டாக வந்துடலான்னு கூட நினச்சேன். எங்க ஒன்றும் நடக்கலை. கடைசியில் பார்த்தா உன் மூஞ்சிக்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் லாய்க்குன்ட்டானுங்க. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறானுங்கன்னே தெரியல. ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா விஜய் அஜித் பின்னாடி எல்லாம் நின்று வாழ்க ஒழுகான்னு கத்துவாங்களே அதானே. சும்மா கடுப்பே தத்துலக, அவன் காண்டில் இருக்கான். சாரி, விஜய் நேரில் பார்த்துருக்கீங்க? நிறைய தடவை பார்த்துக்கிறேன். நைன் தாரா? நயன் தாரா, அசின், த்ரிஷா, சமீரா ரெட்டி, தமன்னா, அனுஷ்காலேருந்து அமலாபால் வரைக்கும் எல்லாரையும் பார்த்துருக்கேன். என்ன புண்ணியம், அவங்களெல்லாம் நல்லா சைட் அடிச்சிருப்பீங்கள. சாச்சா, அதெல்லாம் அரிதாரம் பூசின அழகு திலகா, வேற டிபார்ட்மெண்ட். நம்ம ரசிக்கணும்னா நிஜமான அழகு தேவை திலகா. கண்ணில் ஒரு ஈரம், உதட்டில் ஒரு சிரிப்பு, எல்லாரையும் அன்பாக பார்த்துக்கிற ஒரு மனசு, கொஞ்சம் பூசின போல இருந்தாலும் ஓகேதா. சிம்பிளாக சொன்னா ஒன்ன மாதிரி. சும்மா விளையாடுது மகேஷ், நான் என்ன ஸ்னேகா விடவா? அழகு, சத்தியமா சொல்றேன், என் பேச்சில் நம்பிக்கை இல்லைன்னா நீ நேராக போய் கண்ணாடில் உன் மூஞ்ச பாரு, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரியும். அவ்வளோயா? போன வாரம் சடார் கோயிலுக்கு பொங்க வைக்க வந்து தெரியுமா, அப்போ சாமி கும்பிட வந்த அத்தனை பேரும் உன்னை தான் சட்டிச்சிருந்தானுங்க. நிஜந்தா, உன் தலையில் இருந்த அந்த பூ, நெத்தியில் நீ போட்டிருந்த அந்த சிகப்புக்கள் நெத்தி சுட்டி, அது கீழே இருந்த அந்த சிகப்பு பொட்டு, வெள்ளா வளர்ந்திருந்த உன் புருவம், கழுத்தில் இருந்த அந்த ரெட்டவட செயின், அதில் மின்னிக்கிட்டு இருந்த அந்த டாலர், நீ கையில் போட்டிருந்த பச்சை கலர் வளையல், யாருக்குமே வலிக்கக்கூடாதுன்னு நீ போட்டிருந்த அந்த கொலுசு, உன் கால் விரலில் இருந்த அந்த மருதாணி, உன் மஞ்சள் கலர் வார் போட்ட செருப்பு, அதுவும் பார்த்து நீ தப்பா நினச்ச கூட நினச்சிக்கோ, நானே உன்னை கொஞ்சம் சைட் அடிச்சிட்டேன். ஐயோ, ஏன் மகேஷ்? தப்பு தான், ஆனால் என்ன பண்ணுறது, அழகை பார்த்தா ரசிக்காமல் இருக்க முடியுமா? மகேஷ் போலாமா? நான் வரேன் திலகா. சாரி கதிரேசா, ஆஃபீஸில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சிகரெட் வச்சுருக்க? சொல்லண. பெரிய பார்ட்டி கதிரேசா, என்ஆர்ஐ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கணும்னு பார்க்குறான். ஒரு 15-20 ஏக்கர் இருந்தால் நல்லாயிருக்கும். சிக்க மாட்டேங்குதுரா, கமிஷன் மட்டும் ஒரு 30-40 லட்சம் தேரும்டா. என்ன பண்றதுன்னே தெரியலடா, இதெல்லாம் ஒரு பொழப்பான. லேண்ட் ஓனர்கிட்ட போயிட்டு விக்கிரியா விக்கிரியான்னு கெஞ்சிருது, காசு இருக்கவன்கிட்ட போயிட்டு வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு நச்சரிக்கிறது, கடைசியில் அவனுக்கு போடுற எலும்பு துண்டை வாங்கி நக்கிட்டு சலாம் அடிக்கிறது, எல்லாம் வெறுத்து போச்சுன்னா என்ன பண்றது கதிரேசா? ஒன்று வாங்கறது கையில் காசு இருக்கணும், இல்லை விற்கிறதுக்கு நிலமாச்சும் இருக்கணும். நம்மகிட்ட தான் ரெண்டுமே இல்லையாடா.
हाँ इन्हें ना ये ना इल्ला दो इल्ला हे इन्हें वाले अरे फॉर्म बॉक्स नलंडा आरसांगे सोत आरसांगे में मक्कल सोत था ना ना नहीं सही सोलना है पटा पट ला हिप्परा वहाँ ना सब मैटर सुम्मा गुंडे सेटले गुजरा बोलती ना ना इधर ना नमन निकले आड़ों मेघल परम्बोगले आड़ंगों सुत्तु बोटे ग्राम अंगड़े अंजिक्लेम्टर तली धने रखे थे आ नाले देना मुमारण हो चुकी हैं फिर से उन्हें केले का मटाना है इन्ने यंदे ऊर तले वरे काउंसलर रे उन्हें लांग कुन्जे कविंच अब बोलो वाला अपने प्राणी अंदर वाणगे यंदे प्रॉब्लम रखे थे ना पातिकला अज सरी कदरे सा सोलना ऊर जनगल सरी कटरला அந்த பத்திரம் பட்டா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு மேடா என்னென்ன பெரிய ஃபார்மாலிட்டிஸு எவனாவது குப்பந்தாங்கண்ணா சுப்பந்தாங்கண்ணா அவன் அவன் பேரில் பீம் நோட்டீஸை போட்டு வாங்கிடலாண்ணே அதுக்கப்புறம் கரண்ட் எழுக்கிறது ரோடு போடுறது வரி கட்டுறதுன்னு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன் அவன் பேரில் பட்டா போட்டு வாங்கிடலாண்ணே அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காதுண்ணே எல்லாத்தையும் தாண்டி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க பேரில் ஒரு நகர் உருவாக்கணும்னு வச்சுக்கேன் ஒரு பகலும் நம்மளை சீண்ட மாட்டாங்க சொல்றத பார்த்தா ரொம்ப செலவாகும் போல் இருக்கடா மாரில் காயம் பார்க்காம மரகல்ல குடிக்க முடியாதுண்ணே டே இதெல்லாம் நடந்துருமாடா ஏன நடக்காது வேஷம் போட்டலாண்ணே வித்த காட்டிலாண்ணே நமக்கு ஒரு வரலாறு எழுதுவாங்கல்ல ஹார்பர் 22000 லாரி 4000 டேய் ஜெய்ப்பூர் இல்லடா நாக்பூர் டீசல் 1500 கூலி 12000 மூணு இன்ஜின் ஆயில் மாற்றினாலும் 32000 டேய் கிறுக்காதடா ஒழுங்காக எழுதுற ரோட் மேனுக்கு ஒரு 60000 அது ஒழுங்காக கணக்கில் எழுதுற வணக்கண்ணா சேகரன் அமுச்சு விட்டாப்புல ஹார்பரில் ஸ்கிராப் டெண்டர் வருது இல்லைங்கண்ணா நீங்கள் எடுத்தது போக லட்சம் மீதி எதாக இருந்ததுன்னா அண்ணனும் எடுக்கணும்னு புரியப்படுறாப்புல ஏய் அப்புறம் பேசுறேன் அண்ணா வணக்கண்ணா அது ஒன்றும் இல்லைண்ணா என்னடா ஹார்பரில் ஏசி ஓஸ் டெண்டர் வருது இல்லைங்கண்ணா அதை நம்ம சைதாப்பேட்டை சேகரனும் எடுக்கலான்னு புரியப்படுறாப்புல நீங்கள் ஓகே நீங்கன்னா அறிவில்ல சின்ன பசங்களை போட்டு அடிச்சுக்கணும் நானா பேசுறவன் வந்து அடிக்கிறேன் ஏய் எங்கே வந்து நடா பேச தண்டருக்குன்னு தலையை திரும்பி தூக்கி போட்டு போயினே இருப்பேன் என்ன சீன் போட்டு காட்டுறியா போட சரிண்ணா போட போலாம் வந்துட்டானு பேசுறது டேய் நீ எழுதுற நீ உருப்பிட மாட்ட ஆமாண்டா உன் வீட்டு பறிச்சிருக்க ஆனா ஒன்று அப்பா அப்பா ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன் பாரு நான் எங்கே உருப்பிடுவேன் உருப்பிடாம தான் போவேன் Thank you.
வீட்டில் எல்லாம் சௌக்கியங்களா? நல்லா இருக்காங்க சார் எல்லாரும். இதில் ஒன்று, எவ்வளோ நாள் தான் இந்த ஏசுவோஸே பார்த்துன்னு இருக்கிறது. என்ன சார் பண்ணுறது, இங்கே ஒன்று போட்டோம். கொஞ்சம் அந்த ஜிசிஓஸும் கவனிக்கிறது. எங்கே சார், இதில் ஒரு சைன் பண்ணுங்க. ஜிசிஓஸ் எல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனிக்காரனே ஒருத்தன் டாமினேட் பண்ணிட்டு இருக்கான் சார். எவ்வளோ போகும் அது? மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ்னு போயிட்டு இருக்கு சார், நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. தேங்க்யூ சார். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. என்னால் முடிஞ்சது சார். நல்ல வரேன் சார். சார் வரேன் சார். ஏய் உமர், என்ன எனக்கு பசிக்குது, நான் சாட போறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு ஏதோ வேணா? நீ கிளம்பு ஃபஸ்ட்டு. சரி போட. ஏய் நீ சாட போங்கடா. டேய் நீங்களும் சாப்பிடுங்க. ஏய் நான் வரேன்டா. போ போ போ, அவன் காலில் போய் கும்பிடு. சும்மா ட்ரௌசர் போட்ட பசங்க வளர்த்து குத்துது குறையுது சொல்லி எப்போ போய் பசி கொடுக்கணும். ஒரு வாய் சாப்பிட்டு போலாம் வாண. தண்ணி இருக்கா பிரகாஷ்? பதினஞ்சு வருஷமா என்னை மீறி யார் இல்லைன்னு நினைச்சிருந்தா. நேத்து பெஞ்ச மழைக்கு பூத்த நாத்து இல்ல அது. சேகருக்கு சாவுனா நான் தெரியணும்டா. என்னண்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யலான்னு தான். நீ விடுனா வின்சென்ட், அவன் சாவு கோராமையா இருக்கணும்டா.
என்ன முடிஞ்சிருச்சா? அண்ணா சேகர் பேசிக்க வேண்டாம். என்னடா சொல்ற? ஐயோ அண்ணா நீ கொஞ்சம் உசாரா இருந்தா. ஆடுகேம் பொழவு பார்த்துட்டு இருக்கேன். ஏன் நான் உரசி பார்க்குற உமர் யார்னு தெரியுமா சேகர்? என் கூட 10 வருஷமா தொழில் பார்த்தாண்டா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரதனை ஒருத்தனை சாக புழைக்க அடிச்ச எம்எல்ஏ மூர்த்தி புண்ணியம் கட்டிக்கிட்டான். ஒரே வருஷம் சிலோன்லேருந்து பவுடர் முதல் கொண்டு ஹார்பர்லேருந்து சரக்கு இறக்குற வரைக்கும் எல்லாத்துலேயும் கையை வச்சுட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா சேகர்? வயசாயிடுச்சு இல்லைண்ணா உதிங்க. பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டேன். விளாட்ட வீட்டில் வச்சுக்க, குட்டி போட்டுருவேன். என்ன மிரட்டியா சேகர்? என்ன செஞ்சுட்டு இங்கேருந்து மூசை வெளியே போயிட்டு இன்னைக்கு நான் நினைச்ச 10 பேரை அடிச்சு சமாளிக்க முடியும்டா. கோபப்படுத்தாத சேகர தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கை ஒன்று துண்டா போயிடுச்சுன்னு ஊர் ஊரம்பே சொல்லு. ஒரு சர கூட உன்னை கேட்காம வெளியே போறது இல்லையாமே. இந்த கையில்லாத வெங்கடேசன்ல அவன் தான் சொன்னான். எப்படி போன மாசான கரெக்டா உங்க கல்யாணம் நடந்தது இல்ல? வீடுங்க எஸ்பி சார், சும்மா நீங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நம்ம ஷியாமலா சேட்டு பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். இப்போ பொண்ணு வீட்டில் இல்லை, கார் டிரைவரோட ஓடி போயிட்டாயா? ஏன் எஸ்பி சார் அதை செய்யலாமே? யோ பொண்ணு சமாச்சாரம்யா, அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ போய் எஃப்ஐஆர் அது இதுன்னு சரி வராதியா? என்னென்ன பண்ணலாம்? அவனை சாவச்சி போடு சேகர், அவனை சாவச்சி போட்டுரு. என் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி அவளை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான் சேகர். என்ன பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்றான் சேகர். எனக்கு ஒரே பொண்ணு சேகர். ஆள் எப்படி இருப்பான்? எய்ய இந்த சேகர், எய்ய ஓ ஆராமி மேரே கீ பேடி ஹே இஸ்கா மா டாலோ ஏ கீ பேடி ஹே சேகர். கர் பே கோய் நை காரா துகான் நை காரா. எவ்வளோக்கா? 87 ரூபா. சில்லறக்கா? எல்லாம் 500 ரூபாயை கொடுத்தா நான் எங்கள் திசைக்கு போகிறேன்.
அண்ணா பாட்டு எசா வர அண்ணா செய்யலாமண்ணா போட்டு விடுமாறா வண்டியில் போடுற சரணா ஏண்டா சேட்டு வண்டி ஓடுறதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறேன் அவன் பொண்ணை ஓடியாந்துருக்க அது என்ன பண்ண போகிறேன் அடிக்க போறியா என்ன அஞ்சடி அடிப்பியா பத்தடி அடிப்பியா எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன் சேட்டுக்கிட்ட 50 லட்சம் ரூபா பேசிக்கிறேன் அடிச்சுக்கோ அடி அடி அடுறா அடி 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 ஹேய் ஏதோ வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் சீடி எங்கடா சேகர் நான் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிட்டேன் உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது ஆட்ட கூட முடியாது நான் மட்டும் கண்ணை காமிச்சேன்னு வை எல்லாம் அப்படியே இன்டர்நெட் போடும் சேகர் இப்பயும் ஒன்றும் கெட்டு போயிடல சேட்டை ஒழுங்காக துட்டை கொடுத்துட்டு பொண்ணை மூட்டுன்னு போக சொல்லு அப்புறம் சௌகாரப்பட்டு சேப்பா ஒரு பையனை பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்ல நான் குறுக்கால வரலப்பா நான் ஏதோ எனக்கு கிடைக்கிற காசை வச்சுன்னு கூட கொஞ்சம் குடிச்சுன்னு வாழ்ந்துட்டு போகிறேன் என்ன சொல்கிற சேரேன் ஹலோ சார் ஐ எம் ராமநாதன் ஃப்ரம் ஐசிபிஐ என்னங்க சார் சிட்டியில் எங்கள் பேங்க் மூலமாக கொடுத்த லோன் நிறைய கலெக்ட் ஆகாமல் இருக்குது சார் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு லோனுக்கு 10% கமிஷன் எடுத்துக்கலாம் சார் இதில் எல்லா டிஃபால்ட்டர்ஸோட டீட்டெயில்ஸும் இருக்குது சார் நினைவுகள்
சார் வண்டி வந்துருச்சு சார் ஏய் போங்க 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 எல்லா வண்டி லாக் பண்ணுங்க வண்டி ஒரு வண்டி லாக் பண்ணுங்க போங்க போங்க எல்லா டிரைவர் இறங்க ஏய் வந்துடுங்க போறா பாரு ப்ளீஸ் ஏய் ப்ளீஸ் எல்லா வண்டி ப்ளீஸ் வா 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 அவ்ளோ பாருங்க அவ்ளோ பாருங்க தூங்க தூங்க எல்லா பசங்களும் தூங்க புதிய தலைமுறை செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றில் தொடர்ந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்ட 20 லாரிகள் வட்டாட்சியர் முன்னிலையில் சிறைபிடிப்பு மணல் கொள்ளைய ஏன் அரசு சட்டவிரோதமா நினைக்குதுன்னா மணல் ஒரு அபூர்வமான பொருள் ஆற்று படுகைகளில் கிடைக்கிற மணல் 5 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் தான் கிடைக்கும் 15 அடிக்கு மேல கூட கிடைக்கும் அது சில இடங்கள்ல தான் ஆனா இந்த மாதிரி மணல் படுகைகள் உருவாக எத்தனை காலம் ஆகும் தெரியுமா குறைஞ்சபட்சம் 10,000 வருஷம் இந்த மணல் படுகைகள் தான் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்கள்ல நீர்வளத்தை காப்பாத்தி கடல் நீர் குடிநீர்ல கலக்காம காப்பாத்திட்டு வருது அதை நாமே அழிச்சுட்டா எப்படி இப்படியே போனா நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு என்னத்தை கொடுக்க போறோம் வெறும் பாலைவனத்தையும் பாறைகளையுமா தப்புங்க 3 அடி வரைக்கும் மணல் அளலான கவர்மெண்ட் கெசட்ல இருக்கு அதையும் மீறி திருட்டு மணல் அடிக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது 20 லாரி சீஸ் பண்ணி போட்டிருக்கேன் நல்லது கெட்டது டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட் ஒரே நேரத்தில் 20 லாரி அடிச்சிருக்காங்க புது ஆஃபீஸர் ரைடு அடிக்கிறாங்கன்னா காசு ஜாஸ்தியே எதிர்பார்க்கிறாங்கன்னா இதுக்கு நம்ம டென்ஷன் ஆயிடும் வா பேசிக்கலாம் வணக்கம் சார் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உக்கார் சார் புது இடம் நல்ல வசதியாக இருக்குங்களா நான் ஏதாவது பார்த்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதில் போய் வசதி எல்லாம் பார்க்க முடியுமா சொல்லுங்கள் அது ஒன்றும் இல்லை நேற்று ரைடில் கொஞ்சம் லாரியை சீஸ் பண்ணிட்டீங்களா அதை பற்றி பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் மணல் திருட்டு ரைட் பண்ணி பிடிச்சிருக்கோம் தப்பு இல்லைங்களா ரூல்ஸுன்னு ஒன்று இருக்கே சார் இந்த மணல் கோரிக்கையாக 3 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் தம்பி பேரில் தான் நடத்திட்டு இருக்கேன் நீங்கள் சொல்கிற ரூல்ஸு லொட்டு ரொசுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் பொழப்பு நடத்த முடியாது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் சிறப்பாக செஞ்சிருவோம் இவ்வளோ காலம் காசு பணம்னு பெருசாக எதுவும் சம்பாதிக்கலைனாலும் கரைப்படியாத கையின்னு நல்ல பேர் இருக்குது கோர காலத்துக்கு அப்படி இருந்துட்டு போகிறேனே அதுக்கு இல்லை சார் சாருக்கு வீடு அசோக் நகர் 4th Avenue இல்லை சார் ரெண்டு பசங்க நல்லா இருக்கணும் சார் தம்பி என்னோட 34 வருஷ சர்வீஸில் 14 முறை ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன் இந்த மாதிரி மிரட்டல்கள்லாம் பயந்துருந்தா என்னால் குப்பை கொட்டியிருக்க முடியாது புரியுதுங்களா அதனால் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நீ செஞ்சுப்பாரு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் சார் நான் கிளம்புறேன் சார் தம்பி சேகர் இப்பெல்லாம் மணல் திருட்டு கேஸில் கவர்மெண்ட்டில் ஷூட்டட் சைட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பில்டிங் வளர்ற வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கோம் எல்லா இடத்துலயும் காசை குத்து வச்சிருக்கானுங்க சார் ஹலோ சார் ஐ அம் தி சீஃப் இன்ஜினியர் ஹியர் யூ காட் எனி ப்ராப்ளம் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் நாங்கள் இந்த பில்டிங்கை இடிக்கலாம்னு வந்திருக்கோம் என்ன புரியலீங்களா இந்த இடம் ஏரிக்கிற புறம்போக்கு சார் கவர்மெண்ட் லேண்ட்ல இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டிட்டு ஒன்றுமே புரியலன்றீங்க என்க்ரோச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சார் கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சோம் உங்கள்கிட்டருந்து ப்ராப்பராக எந்த பதிலும் வரல அதுதான் இடிக்கலான்னு வந்திருக்கோம் என்ன சொல்கிறீங்க இவர்கிட்ட எதுக்கு சார் தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்கள்
அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க. சடனா வந்து டெமாலிஷன்லாம் எப்படி சார்? ரூல்ஸ் சார். சார் நீங்க எனக்கு ஒரு 10 நாள் அடிக்காம பாத்தீங்கனா போதும் சார். மத்த ப்ரோசஸ்லாம் நான் பாத்துக்கறேன் சார். சார் அந்த டிஆர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரூல்ஸ் பேசுவோம் சார் அவன். இல்ல சார். உங்களுக்கு என்ன செய்யணும் அதை நான் செஞ்சிரறேன் சார். ப்ளீஸ் சார். சார் நீங்க நினைச்சா முடியும் சார். இத வெளியில கேட்ல விட்டுடுங்க. ஐயா ஆகட்டும் ஐயா. ஐயா சார் உங்கட்ட ஏதோ சொல்லுங்க சார். சார் if you could postpone your procedures for another 10 days தமிழ்ல பேசலாமே சார். சார் ஒரு 10 நாளைக்கு இடிக்காம பாத்துக்கிட்டீங்கனா அதுக்குள்ள நான் கோர்ட்ல மூவ் பண்ணி ஸ்டே வாங்கிடுவேன். அதுக்கு அப்புறம் சாருக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் உண்டோ டெமாலிஷன் ஆக்ட் 468 பிரகாரம் இதை இடிக்கலாம்னு தான் வந்தோம். இப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் 1988 பிரகாரம் உங்களையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஆ ஆ சொல்லுங்கண்ணே. எங்கடா போய் தொலைஞ்சேன்? பெரிய பிரச்சனை போச்சுறேன். நம்ம சித்திர நிலத்தை வளர்ச்சப்பட்டோம்ல, எவனும் விஜிலன்ஸில் போட்டு கொடுத்துறேன்டா. இப்போ கல்ல தான் எந்த நேரத்தில் போலீஸ் நம்மளை தூக்கிறோம். நீ எங்கே இருக்க? உடனே போய் ரூமை காலி பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து சார். நான் பேங்காக் ரெண்டு டிக்கெட் போட்டிருக்கேன், அங்கே போய் செட்டில் ஆக போகிறோம். அங்கேருந்து வெயில மூவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். 2 நிமிஷம் கூட வெயிட் பண்ணக்கூடாது, உடனே கிளம்புறோம். எனக்கு இருக்குது ஒரே பொண்ணுங்க. எனக்கு அப்புறம் இந்த காடு கழனி வீடு எல்லாம் அவளுக்கு தான். மேற்படி நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீரு சிறப்புமா செஞ்சு கொடுத்தேன். வரதட்சணை எவ்வளோ கொடுக்க போறீங்க? பவுன் எவ்வளோ போட போறீங்கன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த காலத்தில் வந்து சீரு சனத்தையும் பேசிக்கிட்டு மாமா, எனக்கு வந்து திலகா பிடிச்சிருக்கு. திலகாவுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா கட்டின போட கூட அனுப்பி வைங்க மாமா, தாலி கட்டி நான் காப்பாற்றுறேன். ஆடா மாமலையே சூரத் தங்கா போட உடைக்கிற மாதிரி வச்சாருன்னா நீ என்ன பேசிக்கணும் பார்த்துக்கிற வேலையை நடத்தியா போச்சு. என்ன இருந்தாலும் ராஜா மாப்பிள்ள தான், அதிலும் ஒரு தெளிவுதான் பட்டுன்னு சொல்லிட்டாரு. இல்ல மேற்கொண்டு ஆபத்தை பார்க்கணும், கட்ட மாத்தியா பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குதாமா, வரதட்சணையே வேணாமா. மாப்பிள்ளைக்கு ஒருவேளை கோளாறுகளோ இருக்குது என்னவோ, அத்தை எவனாவது யோசனை பத்தியா? கேசவா இப்படி ஏதாவது கொளுத்தி போட்டுருந்தேன்னு வச்சுக்கேன், சங்க அறுத்து போட்டு. வேற என்னங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு எட்டு நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டீங்கன்னா முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிடலாம். தட்டை வந்து எடுத்துக்க. அப்பா அப்பா என்னடா என்ன வேணும் என் செல்ல குட்டிக்கு? அப்பா எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாப்பா. செருப்பாளா சிரிக்கும் அவளை என்ன செய்யறோம்? ஒண்ணு போறத சரி போல என் பேர் சம்பந்தம் இல்ல, புள்ளையோட பெத்து வச்சிருக்க புள்ள உடம்பு புறா கோழி போச்சு. எனக்கு வர கோபம் பச்சை புள்ளைய போட்டு அடிச்சுன்னு. யாரா பச்சை புள்ள? அவளா பச்சை புள்ள? என்னப்பா கல்யாணம் ஆயிட்ட, கல்யாணம் வேற விட்டு போக போதே, அத போட்டு அடிச்சுன்னு. யாரு கல்யாணம்? அவளுக்கா கல்யாணம்? எல்லாம் மயிறு புரி போச்சு. ஊரை சுத்தி ஒரு மாப்பிள்ளைய கொண்டாந்தா அவ என்ன சொல்ல தெரியுமாங்க? சொல்லு என்ன என்ன சொல்லு சொல்லியா? அவ்வளோ பைக்காளு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அவ்வளோ பைக்காளா? என்ன கேட்டா வேணான்றலா? வா என்னத்த என்ன ஆச்சு? அழியே கேளு, இந்தாங்க தண்ணி குடிங்க. சரி வேணாமா? ஐயா மாமா என்ன ஆச்சு கேட்கறல, என்ன சொல்றாவா? பொண்ணால பத்தி வச்சுருவா, இவ்வளோ கொண்டு போட எல்லாம் சரியா போடும். இவ்வளோ கொள்ள நான் போறல,
பொண்ணு பத்து வெல் சச்சிரவ பார் பொண்ணு சரி நீரே நான் போய் என்னன்னு கேக்குறேன் அண்ணா மாமா இத பார் நீ மட்டும் உள்ள வந்த அப்புறம் நடக்கறதே வேற அத மூஞ்சல எவனா முழிப்பான் அத இந்தால ஒழுங்க பாத்து நான் போய் கேக்குறேன் இளகா சரி ஏ இளகா ஏயா வயசான காலத்துல இப்படி இளகா நீ ஒழுங்க பத்தி வச்சிருந்தா இளகா நான் இப்படி ஆவற என்ன இளகா அங்க உங்க அப்பா வாசல்ல அடவு கட்டி ஆடுனுகிறான் நீ பாட்டு உட்கார்ந்துகுன்னு நகத்துக்கு பாலிஷ் போட்டுனுகிற அது கத்திச்சுனா அதுக்கு நீ போய் கேளு ஏங்கடே சொல்ற சத்தியமா சொல்றேன் திலகா கோப்பனுக்கு இருக்கிற அதே திமிரு உனக்கு இருக்குது அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் இவர் எங்க போற வந்து நாடகம் பண்றதுக்கு அச்சிப்பா ஏய் இப்போ இந்த மாப்பிளைக்கு என்ன குறச்சல்ன்ற ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கறான் மாசம் ஆனா 25000 ரூபாய் சம்பாதிக்கிறான் எல்லாத்துக்கும் மேல தண்ணி அடிக்கிறது இல்ல தம் அடிக்கிறது இல்ல இதுக்கு மேல என்ன வேணும்ன்ற உனக்கு பிடிச்சிருக்கா அப்ப நீயே கட்டிக்க ஒன்னு சொல்றேன் திலகா நீ மட்டும் இப்படி பண்ணிந்தேன்னு வச்சுக்கிய நாளைக்கு உன்னை கட்டிக்க ஒருத்த நிக்க மாட்டான் நீ கட்டிக்க மாட்டியா உன்னெல்லாம் போய் லவ் பண்ண பாரு உடம்பு முழுக்க சக்கரையை வச்சுக்கிட்டு ஏயா இப்படி ஓடி ஆடிட்டு இருக்கிற மகாராணி லவ் பண்றாளா லவ் ஊரெல்லாம் தேடி ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்தா லவ் பண்றாளா லவ் எப்பா அந்த புண்ணியம் தப்பிச்சாண்டா யார் பெத்த புள்ளியோ இவகிட்ட மாட்டிக்கின சின்ன பண்ண படத்தை விட அவன் தப்பிச்சுக்கிட்டான் இல்ல அப்பா அது போதுடா எவனையாவது எடுத்துன்னு ஓட போறாமா இல்ல நானே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கையெழுத்து போடணுமா கேட்டு சொல்றீ சொல்லு சொல்லு சரி நம்ம டயான மகாராணிய மயக்குன அந்த சார்லஸ் மகாராஜா யாரா நான் தான் மானிட பயலே ராமா மடிந்திட காலமாச்சோ பூனுடை குரங்கன் வாலியை கொன்றிட்டாய் மறைந்து தாக்கி ஆனிடை பேடியாகி அமர்க்களம் வந்து நின்றாய் பானுவின் ஒளியின் முன்னே பணி போல முடியும் வாழ்நாள் பணி போலே முடியும் வாழ்நாள் நீயா என்னை அழிக்க வந்த சூரம் நேரே நின்று ஜெயிக்க வந்த தீரம் வாராய் முந்தன் வலிமை காட்டு பார்த்தே வந்தே நின்ற பகையை இன்று மாய்ப்பேன் துணிவை சேர்ப்பேன் புயரம் தீர்ப்பேன் குலவியாப்பேன் குலத்தை காப்பேன் கதைக்கும் குந்தன் கோலம் கதைக்கும் குந்தன் கோலம் காண்போம் இன்று போரின் வீரஜாலம் காண்போம் இன்று போரின் வீரஜாலம் எல்லாம் அழிந்து முடியும் குந்தன் காலம் எல்லாம் அழிந்து முடியும் குந்தன் காலம் ஏனோ இன்னும் வரட்டு பேச்சு நீளம் ஏனோ இன்னும் வரட்டு பேச்சு நீளம் அரக்க மூலம் அழியும் கோலம் இறக்கத்தானே எடுத்தன் பாரம் அரக்க மூலம் அழியும் கோலம் இறக்கத்தானே எடுத்தன் பாரம் எடுத்த வானோ எதனை நாடி போடும்
எனக்கெல்லாம் நினைச்சு கடை அணையும். எங்க அப்பா அம்மா நல்லா அவ்வளவு வேண்டாம். இந்த கல்யாணம் காட்சி தேவையில்லை. ஒரு 420க்கு 5.6/2க்குமா இவ்வளவு நாளாக ஒரு ஆண்டிஸ்பேஷன் போறதுக்கு சார் ஒரு எக்ஸ்கியூஸா இருக்கே சார். வாரண்ட ஓடிக்கணும், எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணனும். சரி 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 சரி, எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க, இந்த பைல முடிச்சு விடுங்க. ஏபிபி பிபி பெருசு, பிபிக்கு ஒரு ஃபைல் கொடுத்துட்டோம்னா. ஐயோ, பிபிக்கு மட்டுமே இவ்வளவுனா அப்புறம் பெருசுக்குலாம் என்ன பண்றது சார்? பாத்து புரியுங்க சார். கேஸ் பெருசு சார், ஆர்குமெண்ட் ஹியரிங் வந்துச்சுனா pick yourself up and dust yourself off and back in the saddle ரெண்டு முறை டிஸ்மிஸ் ஆவோம், மூணாவது முறை பைல் ஆயிடும். சியர்ஸ். the pressure's off, you feel it, but you got it all, believe it. என்னமா வளைச்சி நெளிச்சி ஆடுறாரா? யா யா. அப்புறம் நெக்ஸ்ட் இஸ் MLM? Journey always. No. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கெட்டிமேள கெட்டிமேளம் மாங்கல்யம் தந்துநானே நாம மம ஜீவன ஹேதுநாம் கந்தே வர்த்தாமி. என்ன சம்பந்தம்? கண்ணில் காவேரி ஓடுது, பின்ன ஒத்த பிள்ளை பேத்துட்டு ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்தா கலங்காதா? ஆனால் ஒன்றியா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொண்ணுக்கு பிடிச்ச மாப்பிள்ள, பையனை நல்ல பையன்தான், இனிமேல் சந்தோஷமாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அது போதுங்கய்யா, மனசு நிறைஞ்சு போச்சு. வாழ்க்கைனா என்ன ஐயா? சாப்பிட்டா செரிச்சிடணும், படுத்தா பட்டுன்னு தூக்கம் வந்துடணும். நாலு சொந்த பந்தத்தோடு சேர்ந்து இருக்கிறத விட வேற எதுலையா இருக்குது சந்தோஷம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்நாளின் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணங்கள் அமைகிறது. அம்முடிவுகள் தான் நாம் பயணிக்க வேண்டிய பாதையை தீர்மானிக்கிறது. சில பாதைகள் மலர் படுக்கைகளாக ஆரம்பமாகிறது, சில முள் காடுகள். அவ்வாறு நாம் எடுக்கும் முடிவுகள் தான் நம் பயணத்தின் சௌகரியங்களையும் தீர்மானம் செய்து விடுகிறது. எல்லா நதிகளும் கடலிடத்தே சங்கமிப்பது போல் எல்லா பாதைகளும் பரமாத்மா என்கிற பெரும் சமுத்திரத்தில் ஐக்கியமாகி விடுகிறது. நீ நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்பது கூட நம்பிக்கையின் வாசகமே தவிர திண்மையான முடிவு அல்ல. பின் ஏன் மனிதன் நல்ல எண்ணங்களோடு இருத்தல் வேண்டும்? மனம் என்பது எண்ணங்களின் கூடு. ஒவ்வொரு எண்ணமும் நமக்குள்ளே ஒவ்வொரு சக்தியை ஏற்படுத்துகிறது. நல்ல எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமான சக்தியையும், தீய எண்ணங்கள் நம்மை தேக்கியும் விடுகிறது. நாம் மாற தயார் என்பதே நமது தாரக மந்திரமாக இருந்தால் நம்மை சுற்றி இருக்கும் சூழல் தானாக வளம் பெறும். ஆசை குரங்காய் மனிதன் மனசு அடிக்கடி தாவுதடா, அது கிளையை பிடித்து தாவிடும் நேரம் கீழே விழுகுதடா. வானக்கு
அன்புக்கும் எல்லை இல்லை, ஆசைக்கும் அளவில்லை. பணம் தேடி அலையும் உலகில் மனம் தேடி பயனில்லை. வாழ்வென்றால் வரவா செலவா, வாழ்வென்றால் வரவா செலவா, வாழ்வென்றால் வலியா சுகமா. காலங்கள் கோலங்கள் எல்லாம் காட்சியின் பிழைகளடா. வாழ்க்கை என்பது வானவிழா, வாழ்க்கை என்பது வானவிழா. வருவதும் போவதும் கனவுகளா, உறவுகள் என்பது வெறும் நிழலா. காண்பது யாவும் நாடகமா, மானிடர் யாவரும் பாத்திரமா. சுத்தரு உலகம் சூசகமா. அட காற்றில் ஓடம் போலே காலம் ஓடுதடா. அது கரையில் ஒதுங்கும் காலம் கவலையும் விலகுமடா. அந்த பாதை போகும் போக்கினிலே நம் பயணம் போகுதடா.